இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஒவ்வொரு ஞாயிறுதோறும் மாலை 7.5 மணி முதல் 8 மணி வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுல சுந்தரிங்கிறவங்க மதுரையிலிருந்து சாட்சி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தொண்ட வலி அநேக நாட்களாக 2-3 மாதங்களாக நீடித்து கொண்டே இருந்தது. எதுவும் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு சிஸ்டர்கிட்ட அவங்க ஃபோன்ல ஜெபம் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறாங்க. தேவனால் எல்லாம் கூடும். சுக பலன் ஆரோக்கியம் நம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கின சர்வ சிருஷ்டியர். ஆமென். கிரைஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். யூடியூப்லேயும் நீங்கள் இதை பார்க்க விட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த டயத்தில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு பார்க்க முடியலம்மா அந்த மாதம் ஃபோனில் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் பார்க்க முடியல பரவாயில்ல, யூடியூப்பில் ஜாய் டிவி எலிசபெத் சுந்தரராஜன் போட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வரும். நீங்கள் பாருங்கள், கத்திரம் மகிமைப்படுத்துங்கள். கத்திர உங்களை சாட்சியாக நிறுத்துவார். தாழ்த்தி ஜோமனும். பரலோ பிதாவே, நாங்கள் மே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரிகா ஷாபாலாபரோ, இதோ தூதன் இறங்குறத பார்க்குறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்கிட்டையும் தூதன் நிற்கிறத பார்க்குறேன். ஆலையிலோயி அருகாலாபரவோ, ராஜா ஆள் அனுப்பி கட்ட அவிழ்த்து விடுகிறார். அம்மே நாண்டவரே, எல்லா கட்டுகளும் விழுகிறது. அலலோயா தேங்க்யூ ஜீசர். ஓ, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயத்தை வெற்றியும் தருவேன்னு சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்தில் தோல்வியோடு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி வேந்தன் இயேசு வெற்றியை தருகிறார். ஆமேன் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, நீர் இந்த தேவ செய்தியை கொடுக்க நீங்கள் எப்படிலாம் கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ அப்படி கொடுக்க சுத்தம் கொடுங்க. ஏசப்பா, உங்கள் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கடந்து வந்து எல்லோரையும் உமக்குள்ளே கட்டி எழுப்பட்டும். ஓ, உமக்கு சாட்சிகளை உண்டு பண்ணுங்க. ஆவியானவரே செயல்படுத்துங்க, தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்துங்க. இயேசு நாமத்து பிதாவே, இந்த நாள்லையும் கூட நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி செப்பனியா 3:20. அதுலேயே 19 வசனத்தை பார்த்தால் என்ன சொல்கிறேன், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். 20 வசனம், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு வித கீர்த்தி, புகழ்ச்சி. புகழ்ச்சி கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19 வசனத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது நீங்கள் வெக்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும். சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நம்ம தான் ஆஸ்திரேலியாவில் வேலை இருந்தாங்க, அங்கே சரியில்லை, அங்கே ஊருக்கு வந்துட்டேன், அப்புறம் திருப்பி கனடாவுக்கு போனேன், அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தேன், திரும்ப வந்துட்டேன், ஏன் இது இல்லாத போலாது ரொம்ப இது பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிலர் குவைத்து இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அங்கங்கே வெளி தேசத்துலேருந்து ஃபோன்கள் போடுவாங்க, ஜபத்துக்காக போடுவாங்க. நான் ஜெபிப்பது உண்டு. ஒரு சகோதரர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், நான் இருக்கிறது குவைத்து, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், என்னோட வேலை பார்க்குறவங்க என் மேலே அப்படி போட்டி போடாமல் ஏதாவது அந்த மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க, இவன் வேலையை விட்டு போகணும்னு. அப்போ இப்படி சகல தேசங்களிலும் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், போறாமல் நிறைந்த மனிதர்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டி கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, அந்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க போகிறாராம், உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாராம். விகாஷா பலாபார ஓதி கலாரா வஷா பலாபரமோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், அலே லோயா. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா அந்த வீட்டில் ஒரே பிரச்சனைமா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியில்லை, ஒரே சண்டை சச்சரவு, ஏதாவது என்கிட்ட அடிச்சிருது உடம்புல, அப்புறம் ஆசிரி போக வேண்டியிருக்கு, வியாதி. நான் சொன்ன வீட்டில் ஒழுங்காக நீங்கள் குடும்பச்சம் பண்ணுறீங்களா, அதுதானே இல்லை. நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு ஆசிரியக்கப்பட வேண்டுமானால் தனிச்சபம் பண்ண வேண்டும், குடும்பச்சபம் பண்ண வேண்டும். குடும்பம் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. மேலே திறப்பாக இருந்தால் மழை பெய்யுமா பெய்யாதா, பெய்யும், வெயில் அடிக்குமா அடிக்காதா, அடிக்கும்.
திருடன் கண்ணை மட்டும் திருடுவானா இல்லையா? திருடுவான். ஆகவே இப்போ நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்ம ஜபத்தை கூட்ட வேண்டும், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதற்கு ஆண்டவரை தேட வேண்டும். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும், நம்மளை யார் சிறுமைப்படுத்துறா, கொடுமைப்படுத்துறா, இல்லாத போல சொல்கிறா, ஒன்றுனா ரெண்டுன்னு சொல்கிறா, சிறுமைப்படுத்துகிறாங்களா வார்த்தைனால இல்லை செயல்னால? நமக்கு ஒரு ஒரு சகோதரன் பிரச்சனார், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், பெங்களூர்லேருந்து ஒருத்தர் பேசினார், அவர் சொன்னார் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் 3 வருஷமாக வரல, அதுக்கு பதிலாக எனக்கு பின்னால் வந்தவங்களாம், அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவருமா அந்த மேனேஜரு, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவேன், ஆனால் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, போட மாட்டேங்கிறாங்க, நான் சிறுமைப்படுத்தப்படுறேன். நான் சொன்னேன் சிறுமப்பட்ட இடத்துல வேறு கம்பெனி போயிடலாமான்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் வரணும், ஆனால் வரவே இல்லை, அதுக்கு ஒருத்தர் தடையாக இருக்கிறாரு, சிறுமப்படுத்துகிறாரு, என்ன வே எப்படியாவது வேலை எழுதி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு, எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கூட 20,000 கூடும், ஆனால் அதை தடுக்கிறாரு, சிறுமப்படுத்தப்படுறேன். நான் சொன்னேன் அந்த கம்பெனியில் இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சிறுமைப்படுத்த இடத்துல தான் நீங்கள் உயர்த்துன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, கம்பெனி மாத்துறது தப்பு இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும், நீங்கள் எங்கே போனாலும் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் பிரச்சனை, அதுதான் தாவிராஜா சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன், தேவிரீர் என்னோடு கூட இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர், அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறது, சிறுமையை ஆண்டவர் பார்க்குறாரு, சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு சிறுமப்பட்ட இடத்துலையே உன்னை புகழ்ச்சி கீர்த்தமாக வைப்பேங்கிறாரு, தம்பி நீங்கள் இருங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த கொரோனாலாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, நீ வேறு வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாமா? இல்லை ஆண்டவர் அங்கே உயர்த்துவேன்னு சொல்கிறாரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், எவ்வளோ நாளைக்குமா? நானும் 3 வருஷமாக காத்து வந்துட்டேனே, கஷாவாலா அப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு அதே ஸ்தானத்தில் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நான் சொன்னேன் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு யார் ப்ரொமோஷனு வரவிடாமல் தடுத்தாங்களோ அவங்க மூலமே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், கண்டிப்பாக வரும், எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர் உம்பச்ச வருவார்கள், நீ அவர்களுக்கும் போக மாட்டாய் அப்படின்னு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி நான் வெயிட் பண்ணுறேன், என்ன செய்ய தாங்கணும்ல, யார் யார்கிட்ட என்னென்ன பேச்செல்லாம் கேட்கணுமோ கேட்கணும்ல, அவர் ரூமுக்குள்ளே போயிட்டாவே என்னை அவர் மாதிரியா கட்டுக்கட்டுன்னு பார்க்குறாருமா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, பரவாயில்ல உன்னை உங்களை பார்த்தா ஏசுக்கு பார்க்குறாங்க அவ்வளோ தானே, ஆகவே நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்க, இவ்விரோதமான பாடுகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கு என்ன செய்கிறார், அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரே, நிச்சயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் தம்பி, கவலைப்படாதீங்க சொன்னேன், இப்போ ஃபோன் வந்துச்சு 10 நாளைக்கு முந்தி, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி யார் தான் யார் எனக்கு ப்ரொமோஷன் வரவிடாமல் தடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டுட்டு தம்பி அருண் அவர் பேர் அருண் பேரை சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டாச்சுப்பா, 22,000 இன்க்ரிமெண்ட் கூடுதுப்பா, சம்பளம் கூடுதுப்பா, அவருக்கு சந்தோஷம், இந்த கொரோனா நேரம் பெங்களூரில் வேலை பார்க்குறாரு, வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அப்போ எல்லா கதவும் அடைக்க ஆபீஸ் திறக்கலை எல்லாமே திறக்கலை, ஆனால் பரலோகம் எப்போதும் திறந்திருக்கிறது, அவரை நம்புகிற மனிதர்களை உயர்த்தும்படி பூழ்ச்சி கீர்த்தியமாக வைக்கும்படி அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா, பரலோக வாசல் எப்போது பூட்டப்படும் நினைக்கிறீங்களா? பூட்டவே படாது, இந்த உலகத்தில் கொரோனா இந்த வியாதி இந்த வியாதின்னு பூட்டிடலாம், போக்குவரத்து எல்லாத்தையும் அடைச்சிடலாம், ஆனால் ஆண்டவருக்கிட்ட ஆண்டவரோடு நம்ம கனெக்ஷன் வைத்து கொண்டே இருக்கும்போது ஜபம் மூலம் வேத தியானம் மூலம் துதி மூலம் அவரோடு கனெக்ஷன் வைத்து கொண்டே இருக்கும்போது ஏற்ற வெளியில் கத்த நிச்சயம் புகழ்ச்சி கீர்த்திமா என்ன செய்வார் வைப்பார், அதை ஏற்ற காலத்தில் உன உயர்த்தும்படி பழத்த கரத்துக்குள்ள அடங்கிரு பாருங்கள், அவரே அவர் அவரை சிறுமைப்படுத்தின அவரை வேதனைப்படுத்தின அந்த நபர் மூலமாகவே அழைப்பு வந்துச்சான், அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மா நான் இவ்வளவு சம்பளம் கொடுத்து எதிர்பார்க்கலாமா, 5-10 கூட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒரே பெரிய 22,000 பாருங்களேன், கத்தர் எவ்வளவு நல்லவர், கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய கிருபை என்றைக்கு இருக்கிறது,
உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைக்கும்படி அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. உங்கள் வேதனையை பார்க்குறார். உங்கள் நீங்கள் ஒடுக்கப்படுறதை அவர் பார்க்குறார். நீங்கள் புறக்கணிக்கப்படுறதை அவர் பார்க்குறாரு. ஒரு காலத்தில் வசதியாக இருந்தோம், இப்போ நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கார் இல்லை, நான் எப்படி தான் பிள்ளையில கரையேத்த போகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளையில கத்தர் புகழ்ச்சி கீர்த்தமாக வைக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை எடுத்து நடத்துகிற நல்ல மருமகளை மகளாக தரப்போகிறாரு, நல்ல மகனாக தரப்போகிறாரு. கவலைப்படாதீங்க, புகழ்ச்சி கீர்த்தமாக வைப்பார், கண்டிப்பாக வைப்பார். ஐயோ தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதோ நமக்கு ஏதோ உங்களுக்கும் பிறருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. யார் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. சொந்த பந்தம் இருந்தோம், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டு இருக்கிறார். பொறுமையாயிரு மகளே, பொறுமையாயிரு. அதே லோய்யா பச்சிக்கிறவன்கிட்ட இருந்து பச்சனத்தை வாங்கி தருவேங்கிறார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கத்தரையை நோக்குங்கள். ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிப்பாராம், நொண்டியானவர்களை ரச்சித்து தள்ளுண்டவரை சேர்த்து கொள்வாராம். மனசை தள்ளினா தள்ளிட்டாங்கன்னு பயப்படாதீங்க, ஆண்டவர் சேர்த்து கொள்வார், ஆண்டவர் சேர்த்து கொள்வார். நானும் கூட கலங்கினேன், ஐயோ ஆண்டவரே ஒரே மகனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே 20 வயசில். சரி, என் கணவருக்காவது நீங்கள் நீண்ட ஆயுசை கொடுத்துருக்கலாமே, அவரே இப்படி 68 வயசில் எடுத்துக்கிட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? பொம்பளை பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு 2 பொம்பளை பிள்ளையில். ஆகவே நான் கலங்கினேன், என்ன செய்கிறது ஆண்டவரே, நான் எப்படி ஊழியத்தை செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலையே. பிள்ளைய வீட்டில் இருப்பேன், போய் இருப்பேன், ஆனால் அந்த ஊழியத்துக்காக நான் கடந்து வந்து தான் ஆகணும். அப்பொழுது ஆண்டவரே நான் எனக்கு யாராவது எத்தனை சொந்தம் என் கூட பிறந்தவங்களாம் இருக்கா, அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க 8 பேர் 9 பேர், அவங்கெல்லாம் சில பேர் கஷ்டப்படுறாங்க சொந்த பந்தமெல்லாம், அவங்க கூட வந்து ஹெல்ப்பாக இருக்கலாமே ஆண்டவரே, என் கூட ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே, ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், எப்படி நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர், உன்னை புகழ்ச்சி கீர்த்தமாக வைக்க போகிறேன், தள்ளுண்ட இடத்துல உன்னை நான் என்ன செய்வேன், சேர்த்து ஒரு தரிசனத்தை காமித்தார் ஆண்டவர். அப்படியே ஒரு தாய் பிள்ளையை அணைத்து கொள்ளுவது போல என் அணைத்து கொண்ட தரிசனத்தை பார்த்தேன். அப்பொழுது எனக்கு தைரியம் வந்தது, பலன் வந்தது. யார் தள்ளினாலும் கத்தர் என்னை தள்ள மாட்டார், அவர் சேர்த்து கொள்ளுகிறவர், புகழ்ச்சி கீர்த்திமாக வைப்பார். நான் சொல்லிட்டேன், 2 பொம்பளை பிள்ளைகிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாடு போடுங்க, அது போடுங்க, எந்த உதவியும் நான் தேடி போக மாட்டேன் ஆண்டவரே, போவேன் இருப்பேன் அவ்வளோதான், எனக்கு அதை செய், இது புரியும் எனக்கு, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஒன்றுமே கேட்க மாட்டேன். அதே லோய்யா கத்தர் புகழ்ச்சி கீர்த்தமாக வைக்கிறான்னா கத்தர் என்ன செய்கிறாரு, ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகள், ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைய. சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வந்து பேசாமல் இருக்க வேண்டியதானே, ஊழியத்தில் நான் விட முடியாது. அலையலோயா ஊழியத்துக்கு கூப்பிட்டா போய்த்தான் ஆகுவேன். நல்லா ஆண்டவர் நிறைய சகோதரிகளை எனக்கு கல்பி கொடுத்துருக்கிறாரு. அலையலோயா புகழ்ச்சி கீர்த்திமா என்ன செய்வேன், வைப்பேன் சொன்னவர் உண்மையுள்ளவர். அலையலோயா தேங்க்யூ ஜீசஸ். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். எக்காலத்திலே ஆண்டவுடைய நேரத்தில், ஆண்டவுடைய வேலையில், ஆண்டவுடைய நாளில், ஆண்டவுடைய வருஷத்தில், எல்லா காலமும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. யாருக்காவது எந்த மனுஷருக்காவது இந்த உலகத்தில் கொரோனா இப்படி வரும், எல்லா இடங்களும் லாக்டவுன் ஆகும்னு யாராவது சிந்திச்சோமா சொல்லுங்க பாப்பா, யாராவது கேள்விப்பட்டோமா? நம்ம காலத்தில் ஒரு 100 வயசு தாத்தா சொல்கிறார், நான் பிறந்திருந்து இப்படிலாம் கேள்விப்படலைங்கிறார். 115 வயசு ஒரு மிட்டாய் விற்கிறவர் சொல்கிறார், நான் இதெல்லாம் காலத்தில் என்ன செய்யலை, கேள்விப்படலை. ஆனால் கத்தர் உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறாரே, நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறாரே, எதுக்கு புகழ்ச்சி கீர்த்தமாக வைக்கிறதுக்கு, நம்மளை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹலேலூயா ஹலேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, நம்ம கண் பார்க்கும் அந்நிய கண்களில் யோகு சொன்னது போல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாளில் என் கண்கள் அவரை காணும். என்ன சவால் விடுறார் ஒன்றும் இல்லாத நேரத்தில்? அவருக்குள்ளே இருந்த ஆணித்தரமான விசுவாசத்தை பார்த்தீங்களா? எல்லாம் மனைவி போனாலும், பிள்ளைய போனாலும், சொத்து போனாலும், சுகம் போனாலும், ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால தான் அவருக்கு புகழ்ச்சி கீர்த்தி வந்தது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. சிறையிருப்பை மாற்றுவார், தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் என் சனத்தின் சிறையிருப்பை திருப்புவார்.
அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு கொடுத்து யார் ஆண்டியாக போனதே இல்லை. கொடுக்கறது ஒரு ஊழியம் என்பதை மறந்து போகாதீங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் நம்ம அதிகாரியாக வைப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகுனை சகோதரியே, நீங்கள் எந்த சாணத்தில் எந்த நபர் முன்பாக கீழே தள்ளப்பட்டு அவமானப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிறைப்பிடுத்தப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு புகழ்ச்சிங்கிறத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவரே நான் யார் காலம்பி விழுக மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சு வைங்கன்னு யார் வீட்டுக்கு நான் போய் பணமோ எதுவுமே கேட்க மாட்டேன். கல்யாணம் முடிவதும் முடிவு சித்தம்னா நீர் என்ன செய்யும், நீரே தேவையை சந்தியும், நீரே மாப்பிளை விடுதடி கொண்டு வார். எனக்கு தெரியாது, ஏன்னா கற்பத்தின் கனி கத்தர் கொடுக்குற பலன், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். நீ உன் பிள்ளையிலும் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு வர சமாதானத்தை காண்பாய். வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு தான் சொல்கிற போல் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க வேண்டும். கத்தர் புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேனா நிச்சயம் வைப்பார். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருவார், வல்லமையை தருவார். அலையலோயா, அலையலோயா. கட்சாபாலா வரவோ. ஊழியத்தில் இன்னைக்கு போட்டி போடுறாமைகள் கவலைப்படாதீங்க. இழந்து போன ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பார். அதே போல் இழந்து போன அந்த வருமானத்தை கத்தர் நூறத்தனையாக தரப்போகிறாரு. புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பார், கவலைப்படாதீங்க. சிறையிருப்பை மாற்றுவார், என் சனத்தின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். ஒரு சிறையில் அடைக்கப்பட்டது போல இருக்கிறீங்களா? நீங்கள் தான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளரப்போகிறீங்க, வளரப்போகிறீங்க. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஆகவே இது யார் சொல்கிறார்? கத்தரே சொல்லுகிறார். சரி, முதலாவதாக சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை, ஆண்டவரின் தள்ளுண்டவர்களை சேர்த்து கொண்டு அவங்களை ஆசீர்வதித்து அவர்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைக்கிறார். ரெண்டாவது, விசுவாசம் சோதிக்கப்படும் போது நமக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகும். ஆபிரகாம் விசுவாசம் சோதிக்கப்பட்டதா? சோதிக்கப்பட்டது. நம்ம நாம் விசுவாசி என்றால் சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும், அப்போ தான் பொன்னாக விளங்குவோம். விசுவாச பரீட்சைக்கு நிற்கலைனா நம்ம வேச்சி பிள்ளைகள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதில் எக்ஸாம் உண்டு. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கல், காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். 1 பேதுரு 1:7 நமக்கு நம்ம விசுவாச சோதிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம்? பொன்னாக விளங்குவோம். சோதிக்கப்பட்டு உங்களை புகழ்ச்சி கீர்த்தியமாக வைப்பார். நான் குறிப்பெடுத்திருக்கிறேன், விசுவாச சோதிக்கப்படுகிறவர்களை புகழ்ச்சி கீர்த்தியமாக நிச்சயமாக என்ன செய்வார்? வைப்பார், வைப்பார். அலையலோயா. சரி, யாருக்கு சிறையிருப்பை மாற்றுவார்? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சிறையிருப்பை மாற்றுவார். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். என்ன அவன் 24:1 சொல்லுகிறது? யார் இஸ்ரவேல் குடும்பத்தார்? எகிப்தியர் இல்லை, இஸ்ரவேல் குடும்பத்தார். மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு, ரட்சிப்புனா என்ன? பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்புவது, தவறை விட்டுட்டு குற்றத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய வழிக்கு வருவது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பது. ஆண்டவர் சொல்கிறத நான் என்ன, பைபிள் தான் ஆண்டவர் பேசுகிற காரியம். இந்த வேத புத்தகத்தில் தான் இயேசு இருக்கிறார். இயேசு இந்த வேதத்தில் இருக்கிறார். ஆகவே இதை நம்ம என்ன செய்யணும்? நாள்தோறும் படிக்கணும். இஸ்ரவேல் குடும்பத்தராகிய நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரோன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஏன்னா உதவிக்கார ஊழியம், ஆசாரிய ஊழிய அவர்கள் செய்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யூத வம்சத்தார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யூதானா துதி என்று அர்த்தம். துதிக்கிறவங்களை, செபிக்கிறவங்களை, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நிச்சயம் அவருக்கு அவர் என்ன செய்வார்? புகழ்ச்சி கீர்த்திமாக உண்மையாகவே வைப்பார். விசுவாச சோதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாமை போல ஒரே குமாரன் ஏக சுதனை பலியிட சொல்கிறாரு. அங்கே ஆதியாகமம் 22 நம்ம வாசிக்கிறோமா? சரி, மனைவிட்ட கூட அவர் ஒரு வார்த்தை கேட்கலங்க பலியிட சொல்லும்போது. அந்த விசுவாசத்தில் அவர் என்ன செய்கிறாரு? போய் பலியிட போகிறாரு. ஆபிரகாமே, நீ என்னை விசுவாசிக்கிறவன் என்று, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிள்ளையாண்டர் மேலே கையே போடாத, பார்த்தீங்களா? அப்போ கத்தர் அந்த ஈசாக்கு மூலம், அந்த ஒரு குமாரன் மூலம் பாருங்கள், நட்சத்திரங்களைப் போல இன்னைக்கு ஆவிக்குரிய சந்ததி என்ன முடியுதா? விசுவாச குடும்பத்தாரெல்லாம் ஆபிரகாம் சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே உங்களையில் யோசுவாவுக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக காரணம் அவர் சூரியனை சந்திரனுமே நிறுத்தினார் அவ்வளோ ஃபெய்த்து. அவர் எப்போது யோசுவா என்ற ஆசாரியன், யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தானா? தேவ சமூகத்திலேயே இருந்தான், ஆலயத்திலேயே இருந்தான், கர்த்தருடைய உடன்படிக்கை வார்த்தைகளை வாசித்து கொண்டு அதன்படி செய்யவும் தன் ஆவி ஆத்மாவை எப்போது கர்த்தருக்கு பணியை செய்து வந்தான், தன் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்தான். அவனால் பாரு சூரியன் சந்திரனையும் அவன் தான் நிறுத்தினான், அப்புறம் கூட நிறுத்தலை, மோசை கூட நிறுத்தலை, இயற்கையில் அவனுக்கு கீழ்ப்படியுது. அவன் பேர் புகழ்ச்சி ஆண்டவர் என்ன செஞ்சார், மாத்தினார், தாழ்த்தி சோமனோ. பரலோக பிதாவே, மை சொத்துரைகிறோம், துதிக்கிறோ, ஏசப்பா உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன்னு சொன்னீரே. யார் யார் நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, எந்தெந்த இடத்துல ஆண்டவர், எந்தெந்த காரியத்தில் யார் மூலம் ஒடுக்கப்படுறாங்க, அலலோ யார் கஷாபாலாவோ, அதே சாணத்தில் அதே நபர்கள் மத்தியில் புகழ்ச்சி கீர்த்தியாக வைப்பீராக. அலலூயா, அலலூயா, ரக்கா ஊரா லபரோ, ஒரு தங்க நகை கூட இல்லை, எல்லாம் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. குடிச்சு குடிச்சே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் வீணாக்கிட்டாருன்னு பார்க்குற மகளே, உன்னை நான் புகழ்ச்சி கீர்த்தியமாக வைப்பேன். வெள்ளியும் பொண்ணும் கத்துடையது, லூயா, நீ இடைவிடாமல் என்னை பின்பற்றி வா. லூயா, இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப கொடுத்து உன்னை புகழ்ச்சி கீர்த்தியமாக வைப்பேன்னு சொல்லுகிறான். யோசுவாவை போல நல்ல பிரபால விசுவாசம் நம்பிக்கை உள்ளவளாக இரு. அல்லேலூயா, கர்த்தர் இயற்கையெல்லாம் கீழ்ப்படியும், காற்று கீழ்ப்படியும், மழை கீழ்ப்படியும். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக.